ஜான் எஃப் கென்னடி இவர் அமெரிக்காவின் 35வது பிரசிடெண்ட்டாக 1961 ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் 1963 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை இருந்தவர். இதே ஆண்டில் இவர் ஜனநாயக கட்சிகளுக்கும் சில அரசியல் தலைவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வை காண அவர் ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது அமெரிக்காவின் டெக்சாஸின் டாலஸ் என்ற இடத்தில் இதே 1963 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சரியாக 12:30 PM அவர் ஒரு மர்ம மனிதரால் சுடப்படுகிறார். அவர் பின்புறமாக சுடப்பட்டார். அவர் சுடப்படும் பொழுது அந்த குண்டானது அவரது பின்புறமாக பாய்ந்து அவரது தொண்டை வழியாக வெளியேறியது. பிறகு கென்னடி அவர்கள் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக அவர் பார்க்லாண்ட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் கொண்டு செல்லப்பட்ட அங்கு அவர் 30 நிமிடங்கள் கழித்து இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவருடைய வயது 46 ஆகும். கென்னடி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இதே நாளில் சுமார் 45 நிமிடங்கள் கழித்து இதே டெக்சாஸின் டாலஸ் என்ற இடத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியில் ஜேடி டிப்பிட் என்ற ஒரு போலீஸ் ஆபீசர் சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். இதுக்கப்புறமாக போலீஸ் ஆபீசர் கொலைக்காக லீ ஹார்வி அஸ்வால்டு என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் மீது கென்னடியின் கொலை குற்றமும் சாட்டப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கொலை குற்றங்களை அஸ்வால்டு ஏற்க மறுத்தார். இந்த டெக்சாஸ் ஸ்கூல் புக் டெபாசிட்டரி என்ற பில்டிங் 7 ஃப்ளோர்களை கொண்டுள்ளது. இந்த பில்டிங்கின் 6வது ஃப்ளோரின் ஜன்னல் வழியாக இருந்துதான் கென்னடியை லீ ஹார்வி அஸ்வால்டு சுட்டுக் கொண்டுள்ளார் என்று அவர் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது இந்த பில்டிங் டாலஸ் கண்ட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் என்று அழைக்கப்படுகிறது. அஸ்வால்டு கைது செய்யப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது சரியாக நவம்பர் மாதம் 24ஆம் தேதி போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற இந்த அஸ்வால்டை ஜாக் ரூபி என்ற ஒரு நைட் கிளப் ஓனர் சுட்டுக் கொள்கிறார். இதன் பிறகு ஜாக் ரூபி இந்த கொலை குற்றத்திற்காகவும் மேலும் கென்னடி அவர்களின் படுகொலைக்கான விசாரணைக்காகவும் அவர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் அவர் 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அவர் புற்றுநோயால் இறந்து விடுகிறார். இதனால் அவரிடமும் விசாரணை முழுவதுமாக முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் பிரசிடெண்டான கென்னடி அவர்களின் படுகொலைக்கு பின்னணியில் ஒரு முக்கிய சாட்சியாக அமெரிக்காவின் எஃபிஐயால் கருதப்பட்டவர்தான் பாபுஷ்கா லேடி. பாபுஷ்கா லேடி என்பது அந்த பெண்ணோட பெயர் அல்ல. இந்த பாபுஷ்கா லேடி என்பதன் அர்த்தம் என்னன்னா, இது ரஷ்ய மொழியில ஒரு வயதான பாட்டி அல்லது வயதான பெண் என்பதை குறிப்பதாகும். இவருக்கு இன்னும் ஒரு நிக்நேமும் உள்ளது, அது என்னன்னா ஹெட்ஸ்கிராஃப்ட். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ரஷ்யாவில் வயதான பெண்கள் தலையில் அணியும் ஒரு தாவணியை போன்று அவர் அணிந்திருந்தார். அதனால அவருக்கு அந்த பெயர் வழங்கப்பட்டது. கென்னடி அவர்கள் படுகொலையின் நிகழ்வின் போது நேரில் கண்ட சாட்சிகளை விசாரிக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த தகவலின்படி இந்த பாபுஷ்கா லேடி நிகழ்வின் போது அந்த இடத்தில் ஒரு கேமராவுடன் காணப்பட்டார். மேலும் அவர் படுகொலை செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட எல்லா வீடியோக்களிலும் அவர் காணப்பட்டார். இந்த வீடியோக்கள்ல இவர் நிகழ்வின் போது ஒரு புல்தரை மீது ELM சீட்டுக்கும் மெயின் சீட்டுக்கும் இடையில் வெகு நேரமாக ஒரு கேமராவுடன் காணப்பட்டார். உதாரணமாக மார்க் பெல் என்பதால் எடுக்கப்பட்ட வீடியோல 44 நிமிஷம் 47 வினாடிகள் இடையில் அவர் காணப்பட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்த அனைத்து நேரடி சாட்சிகளும் அங்கிருந்து வெளியிட்டாங்க. ஆனால் பாபுஷ்கா லேடி மட்டும் அந்த இடத்துல வெகு நேரமாக அதுவும் ஒரு கேமராவோட இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் பிறகு அவர் ELM சீட்டை கடந்து புல்வெளிக்கு சென்று அங்குள்ள கூட்டத்தில் சேர்ந்து கொண்டார். இதுக்கப்புறமா பாபுஷ்கா லேடி ELM சீட்டில் கிழக்கு நோக்கி நடந்து செல்லும் போது அவர் கடைசியாக புகைப்படங்களில் காணப்பட்டார். இதுக்கப்புறமாக இந்த படுகொலையின் முக்கிய சாட்சிகளில் ஒருவராக கருதப்பட்ட இந்த பாபுஷ்கா லேடியையோ அல்லது அவர் எடுத்த புகைப்படங்களையோ இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை பாபுஷ்கா லேடியோ அல்லது அவர் எடுத்த புகைப்படங்களோ கிடைத்திருந்தால் கொலை செய்தது யார் என்பதை எளிதில் கண்டறிந்து விடலாம் என்பது FBI-இன் கணிப்பு ஆகும். இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபுஷ்கா லேடி அவங்க குண்டு சுடப்பட்ட போது அதன் எதிர் திசையிலிருந்து அவங்க புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தாங்க. இவ்வாறு பாபுஷ்கா லேடியின் இந்த புகைப்படம் எடுக்கும் செயல்பாட்டினாலும் மேலும் அவர் படுகொலை நடந்த இடத்தில் வெகு நேரமாக இருந்ததாலும் அவர் ஒரு முக்கியமான சாட்சியாக கருதப்பட்டு அவர் தேடப்பட்டு வந்தார். இதன் பிறகு 1970ஆம் ஆண்டில் பெவர்லி ஹாலிவர் என்ற ஒரு பெண் கென்னடியின் இந்த படுகொலையின் சதிக்கான ஆராய்ச்சியாளரான கேரி ஷாவிடம் சென்று
நான் தான் பாபுஷ்கா லேடி என்று அவர் கூறினார். பெவர்லி ஆலிவர் அந்த படுகொலையை ஒரு சூப்பர் 8 ஃபில்ம் மூலமாக படம் எடுத்ததாகவும் டெவலப் பண்ணாத அந்த ஃபில்மை தன்னிடம் எஃபிஐ ஏஜென்ட்ஸ் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட இரண்டு நபர்களிடம் ஒப்படைத்ததாக அவர் கூறினார். ஆலிவரின் இந்த கூற்றுப்படி 10 நாட்களுக்குள் இந்த ஃபில்ம்களை திருப்பி தருவதாக கூறிய அந்த நபர்களிடம் எந்த ஒரு அத்தாட்சியையும் பெறவில்லை. மேலும் அவர்களை தொடர்பு கொள்ளவும் இல்லை. அது மட்டும் கிடையாது, ஃபில்ம் திரும்ப வரவில்லை என்று அவர் எந்த ஒரு விசாரணையையும் தொடரவில்லை. அதே போல ஆலிவர் சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் அவர் டெக்சாஸின் டாலஸின் டிலி பிளாசாவில் தான் இருந்தார் என்பதற்கான போதுமான ஆதாரங்களை அவரால் நிரூபிக்கப்படவில்லை. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் படம்பிடிக்க பயன்படுத்தியதாக கூறிய யாஷிகா சூப்பர் 8 மாடல் என்ற கேமராவானது 1969 ஆண்டு வரை அது தயாரிக்கப்படவில்லை என்ற ஒரு உண்மைதான். ஆனால் கென்னடி அவர்களின் படுகொலை நடந்தது 1963 ஆண்டு. இதன் பிறகும் ஆலிவர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு நண்பரிடமிருந்து அந்த சோதனை கேமராவை வாங்கியதாகவும் அதில் உற்பத்தியாளரின் பெயர் கூட இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். அதாவது ஒரு முழு உற்பத்தி தொடங்குவதற்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் கேமரா என்று அவர் கூறினார். ஆனால் இவை அனைத்திற்கும் அவரிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் அவர் நிராகரிக்கப்பட்டார். இதன் பிறகு 1976 ஆண்டில் இந்த படுகொலைகளை விசாரிக்க HSEA அதாவது த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் செலக்ட் கமிட்டி ஆன் அசாசினேஷன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுக்கப்புறமாக பல விசாரணைகளுக்கு பிறகு 1979 ஆண்டு இந்த புகைப்பட ஆதார குழுவானது பாபுஷ்கா பற்றிய எந்த ஒரு சரியான படத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர்கள் கூறினர். மேலும் அது மட்டும் கிடையாது, பாபுஷ்கா லேடியை தவிர மேலும் இரண்டு முக்கியமான சாட்சிகளையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனாலும் அப்படி இருந்தாலும் அவங்களை பற்றிய தகவல்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது இந்த பதிவில் இருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, அதாவது பெவர்லி ஹாலிவர் தான் உண்மையான பாபுஷ்கா லேடியா இருந்திருப்பாங்களா? அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.